பிக் பாஸ்ல ஜாக்பாட் டாஸ்க்ல மாயா நிக்சன் கூல்ஸ் ரேஸ் இவங்க மூணு பேரும் வெளியே வந்துட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல பிக் பாஸ் ஒருத்தங்களை வந்து வெளியே அனுப்பணும்னு சொல்றாரு. விஷ்ணுவை வெளியே அனுப்பணும் அப்படிங்கறக்காக விக்ரம் வந்து பேசுறாரு. விசித்ரா, பூர்ணிமா, தினேஷ், மாயா இவங்க யாருக்குமே நீங்க வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசினதே இல்ல, ஒரு மரியாதையே உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணு வந்து இதுக்கு வந்து பதில் சொல்றாரு. நீ எல்லாருக்கிட்டயும் என்ன காரி துப்புன்னு சொன்னியா, அதெல்லாம் மரியாதையா நடந்துகிட்டியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விக்ரம் வந்து எதுவுமே பேசல. அடுத்ததா விசித்ரா வந்து பேசுறாங்க விஷ்ணுக்கு அகேன்ஸ்டா. டாஸ்க்குக்காக அவன் காரி துப்ப சொல்கிறான். சரி, விக்ரம் காரி துப்ப சொன்னால் உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு கேட்குறாங்க. விஷ்ணு வந்து பொம்மையாக இருக்கும்போது எப்படி பேசும், பொம்மை எப்படி பேசும், நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் விசித்ராவுமே வந்து அமைதியாயிடுறாங்க. அடுத்ததாக விசித்ராவை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறக்காக தினேஷ் வந்து பேசுகிறாரு. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நீங்கள் பேசுகிறீங்க, நீ இங்கே இருக்க தகுதியே இல்லை, நீ வெளியே போ, வாடி போடி அப்படின்லாம் கூப்பிடுறீங்க. தாய் பாசம்னு வச்சு ஒரு ட்ராமாலாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த ரவுண்டில் வெளியே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக விஷ்ணு வந்து அவரோட பாயிண்டை வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து இங்கே ஃபேக் கேம் ஆடிட்டு இருக்கீங்க, ரவுடி பையன், வளர்ப்பு சரியில்லை, கேவலமாக பேசுகிறீங்க சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.